இந்த ரெசனன்ஸ் சர்க்யூட்டை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், அனதர் ஒன் ஹார்ட்லி ஆசிலேட்டர், டியூன்டு ஆம்ப்ளிஃபையர், டியூன்டு கலெக்டர் ஆசிலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த எல்சி சர்க்யூட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர் சர்க்யூட்ஸ் இருக்குது. இந்த அவுட்புட் எல்லாமே நமக்கு சைனுசாய்டல் அவுட்புட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் எப்படி சார் அது அவுட்புட் வரும், எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த ஆசிலேட்டர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்லி சொல்லும்போது சைனுசாய்டல் ஆசிலேட்டர், நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர் சொல்லியிருக்கோம். தென் இந்த டேங்க் சர்க்யூட் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி, ஸோ டியூன்டு கலெக்டர் ஆசிலேட்டர், எல்சி ஆசிலேட்டர், எல்சி டேங்க் சர்க்யூட் ஆசிலேட்டர், நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர், யூஜெட் யூஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர், அது மாதிரி நிறைய ஆசிலேட்டர் கிளாஸிஃபிகேஷனாக வரும். ஸோ பின்னாடி நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், அது எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ கால்பிட்ஸ், இந்த கால்பிட்ஸ் ஆசிலேட்டரும் ஹார்ட்லி ஆசிலேட்டரும் கிட்டத்தட்ட சர்க்யூட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு திங், ஒரு காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர், ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் யூஸ் பண்ணிக்கிறோம். காமன் எமிட்டர் சிங்கிள் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இஸ் த காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர். R1, R2 universal bias, RC, RE, CE. So this is the output. ஸோ இந்த அவுட்புட்டை கொண்டு வந்து ஒரு டேங்க் சர்க்கியூட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஒரு டேங்க் சர்க்கியூட் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டேங்க் சர்க்கியூட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டக்டர், கெப்பாசிட்டர். இங்கே அந்த கெப்பாசிட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த சென்டர் பாயிண்ட் கிரவுண்ட் எல். ஸோ இந்த இன்புட் இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இதனுடைய அவுட்புட், ஸோ வி ஆர் கிவிங் இட் டு தி அவுட்புட். ஸோ திஸ் இஸ் தி கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் இந்த கிரவுண்டை ஒன்றா ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ திஸ் த கிரவுண்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் கால் தி கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். இந்த கெப்பாசிட்டர் C1, C2 அண்டு எல் ஆக்டிங் எஸ் ஏ டேங்க் சர்க்கவுட். இது காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட்ஸ். இந்த C2 ஆக்டிங் எஸ் ஏ ஃபீட்பேக். இதில் வரக்கூடிய வோல்டேஜ் எடுத்து நம்ம இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபீட்பேக் சர்க்கியூட் C2, இந்த டேங்க் சர்க்கியூட்லேயே ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல், C1 அண்ட் C2 டேங்க் சர்க்கியூட் ஆஸ் வெல் அஸ் ஃபீட்பேக் சர்க்கியூட் அண்டு ஃபீட்பேக் சர்க்கியூட் ஃபீட்பேக் சர்க்கியூட். ஸோ இது டிரான்சிஸ்டர், பேஸ், எமிட்டர், கலெக்டர். ஸோ டிரான்சிஸ்டர் T ஆக்டிங் இஸ் ஏ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், CE கான்ஃபிகரேஷன், ஆக்டிங் இஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஆக்டிங் இஸ் ஏ ஆம்ப்ளிஃபையர் சர்க்கியூட்ஸ். அப்போ நமக்கு ஒரு ஆசிலேட்டர் சர்க்கியூட் ஒர்க் ஆகிறது மூணு பார்ட் வேணும். டேங்க் சர்க்கியூட் வேணும், ஃபீட்பேக் சர்க்கியூட் வேணும், அனதர் ஒன் ஆம்ப்ளிஃபை சர்க்கியூட் வேணும். மூணுமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது ப்ளஸ் VCC, இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறது ப்ளஸ் VCC, DC சப்ளை. ஸோ இந்த இடத்துல இது நெகட்டிவ் கிரவுண்ட் பாயிண்ட் பண்ணிடும், நெகட்டிவ். ஸோ ஆல்ரெடி இது எப்படி ஒர்க் ஆகும் தெரியும். ஸோ இங்கே இன்புட்ஸ்ங்க கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே, ஸோ இந்த இனிஷியலாக C1 சார்ஜிங் வித் பிளேட் X பாசிட்டிவ், Y நெகட்டிவ், மேலே இருக்க பிளேட் பாசிட்டிவ், கீழே இருக்க பிளேட் நெகட்டிவ். அட் த சேம் டைம் இந்த கெப்பாசிட்டர் C2 ஆப்போசிட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ இந்த பிளேட் X இஸ் தி, ஸோ இது X, Y எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே வரும்போது இது நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ ஆப்போசிட்டாக சார்ஜ் ஆகும். ஸோ அப்போ இது சார்ஜ் ஆன உடனே நவ் த இண்டக்டர் கெப்பாசிட்டர் சார்ஜ் டிஸ்சார்ஜிங், அந்த எல்சி சர்க்கியூட் ஆசிலேஷன் வர ஆரம்பிக்கும். இது டிஸ்சார்ஜ் ஆகும், இண்டக்டர் சார்ஜிங். அட் த சேம் டைம் இதுக்கப்புறம் இது சார்ஜ் ஆன உடனே இது டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டர் போலாரிட்டி மாறும். ஸோ இந்த மாதிரி அந்த ஆக்ஷன் டேங்க் சர்க்கியூட்டாக இது ஒர்க் ஆகுது. இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த C2 ஆக்டிங் எஸ் ஏ ஃபீட்பேக். ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் எடுத்து ஃபீட்பேக் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 90-100 இருக்குது, 90 குறையுது, திருப்பி அதை ஃபீட்பேக் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த வோல்டேஜ் ஃபீட்பேக் ஆகிட்டே வருது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்குது. ஸோ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வருதுன்னா இங்கே அவுட்புட். ஸோ இது அவுட்புட் டெர்மினல் V அவுட். ஸோ V அவுட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே அவுட்புட்
இது ஒரு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் டோட்டலாக ப்ளஸ் மைனஸ்னு வரும். ஸோ இது கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ இது ஒரு ஆம்ப்ளிஃபையர் சர்க்கோட்ஸ், காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் சர்க்கோட், இது இந்த டேங்க் சர்க்கோட். சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த டேங்க் சர்க்கோட் ஸ்டார்ட் ஆசிலேஷன். அந்த வரக்கூடிய ஆசிலேஷன் அந்த கெப்பாசிட்டர் சீட்டுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் கோயிங் டு தி இன்புட் ஆம்ப்ளிஃபையர் ஃபீட்பேக் பண்ணுறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குது, இந்த அவுட்புட் திருப்பி நம்ம ஃபீட்பேக் பண்ணுறோம். அப்போ இந்த பார்ட் திருப்பி திருப்பி ஒர்க் ஆகிட்டே வரப்போகுது. தென் இங்கே காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாசிட்டிவ் சைக்கிள் வருதுன்னா இங்கே நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள் வருதுன்னா இங்கே பாசிட்டிவாக இருக்கும். 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும். அனதர் 180 டிகிரி கிவன் பை தி டேங்க் சர்க்கோட்ஸ். அப்போ இந்த அவுட்புட் இங்கேருந்து எடுத்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ்னு வரும். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ இட் பே சைனோசாய்டல் அவுட்புட், இந்த அவுட்புட் சைனோசாய்டலாக வந்துட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிள். இது காமன் எமிட்டர், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் டேங்க் சர்க்கோட், இட் இல் கிவ் தி 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், டோட்டல் ஓவரால் ஃபேஸ் ஷிஃப்ட் 360 டிகிரி. இன்புட் பாசிட்டிவாக இருந்தால் அவுட்புட்டும் பாசிட்டிவ், இன்புட் நெகட்டிவாக இருந்தால் அவுட்புட் நெகட்டிவ். அடுத்தது இதே சர்க்கோட்ஸ் தான், ஹார்ட்லி ஆசிலேட்டர். ஹார்ட்லி ஆசிலேட்டர் அங்கே சி கால்பிட்ஸ் ஆசிலேட்டர்னா சி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹார்ட்லி ஆசிலேட்டர் ஹெச், ஹெச் இஸ் த யூனிட் ஆஃப் இண்டக்டர். அதனால் இங்கே ஒரே கெப்பாசிட்டர், இண்டக்டர் மட்டும் ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கிறோம். கெப்பாசிட்டர் ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர், இண்டக்டர் மட்டும் ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கிறோம். ரெண்டு இண்டக்டராக எடுத்துக்கிறோம். இண்டக்டர் இஸ் காமன், இது கெப்பாசிட்டர் L1 L2. அதர்வைஸ் சர்க்கியூட் இஸ் சிமிலர் சர்க்கியூட். இதே காமன் எமிட்டர், இது ஒரு 180 டிகிரி கொடுக்கும். இங்கே சி L1 L2 ஃபார்மிங் தி டேங்க் சர்க்கியூட், ஆக்டிங் சி ஏ ஃபீட்பேக் சர்க்கியூட் ஆல்சோ. இந்த L2க்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் நம்ம இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம், ஆம்ப்ளிஃபைக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த இன்புட் இது ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். அந்த ஆம்ப்ளிஃபைட் அவுட்புட் எகைன் கெப்பாசிட்டர் டேங்க் சர்க்கியூட் வருது, அது எகைன் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இதே சர்க்கியூட் தான், ஒன்லி திங் இஸ் கெப்பாசிட்டர் டியூ, ரெண்டு கெப்பாசிட்டர், ரெண்டு இண்டக்டராக யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஹார்ட்லினா ரெண்டு இண்டக்டர் எப்படி சார், இண்டக்டர்னால் சிம்பிள் ஹெச், அதனுடைய யூனிட் வந்து இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹென்ரின்னு சொல்கிறோம். அப்போ ஹெச் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஹென்ரி, ஹென்ரினா இண்டக்டன்ஸ் ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். கெப்பாசிட்டர்னால் சி கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், அப்போ ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த அவுட்புட் கண்டுபிடிக்க ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலாலாம் உண்டு. ஸோ இந்த இடத்துல ஹார்ட்லி ஆசிலேட்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2π√L1+L2 இன்ட்டு சி, இது ஹார்ட்லி ஆசிலேட்டர். இதே கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/2π√C1C2/C1+C2 இன்ட்டு எல். இது எல்சி சர்க்கியூட் ஆசிலேட்டர். நமக்கு ரெசனன்ஸ் சர்க்கியூட் பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெசனன்ஸ் 1/2π√LCன்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு வரும்போது வி நோ தி ஃபார்முலா, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒரு எல்சி சர்க்கியூட் ரெசனன்ஸாக ஒர்க் ஆகும்போது, ஸோ எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2π√LCன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதே சர்க்கியூட் தான் இங்கே எல் ரெண்டாயிரம் யூஸ் பண்ணுறது தொட்டு ஹார்ட்லி ஆசிலேட்டர். இது கால்பிட்ஸ் ஆசிலேட்டர், கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறது தொட்டு கால்பிட்ஸ் ஆசிலேட்டர். ஸோ கெப்பாசிட்டர் சீரீஸ், இண்டக்டர் சீரீஸ். ஸோ அதனால் ரெண்டு இண்டக்டர் சீரீஸாக இருக்கிறதோட்டு L1+L2, ரெண்டு கெப்பாசிட்டர் சீரீஸாக இருக்கிறதோட்டு அதனுடைய ஈக்குவல் கெப்பாசிட்டி அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.